பகைவரை ஓட்டிடும் காளி, சுடரொலியால் சுடும் விழியால் பகைவரை ஓட்டிடும் காளி. சூலம் எடுத்து நீ சூரம் நடத்திடு, எட்டு திக்கும் வழி நடத்து, தஞ்சமின்றி உனை சரணடை ஓட்டு, தாய் போல் வந்து காத்திடம்மா. தஞ்சமின்றி உனை சரணடை ஓட்டு, தாய் போல் வந்து காத்திடம்மா. பணத்தில் இருக்கும் தாயி பணபத்ர காளி தாயி, பணத்தில் இருக்கும் தாயி பணபத்ர காளி தாயி, பணத்தில் இருக்கும் தாயி பணபத்ர காளி தாயி, பணத்தில் இருக்கும் தாயி.
Thank you.
அதிகாரத்தை செலுத்தலாம். தேவர்களுக்கு சொல்ல முடியாத கொடுமைகளை இன்னும் தரான்.
ரிஷி முனிவர்கள் நிம்மதியா பூஜை பண்றதுக்கோ தபம் பண்றதுக்கோ வாழ்றதுக்கு வழி இல்லாம செய்யறோம். பெண்கள் சுதந்திரமா வெளியூட வர முடியாது. இப்ப நாங்க 12 மணியான கூட வெளியே வரோம், 1 மணியான கூட பஸ் ஏறி வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கோம். ஓரளவுக்கு பாதுகாப்பா இருக்குது. இப்ப கொரோனா வந்துட்டோன்னே வீட்டுல எல்லாரும் அடைஞ்சிருந்த மாதிரி இந்த அசுரனுக்காக என்ன பண்றாங்க, யாருமே நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டு எல்லாரும் முடங்கி போயிருக்கிறாங்க. ரிஷி முனிவர்கள்லாம் கூட இவர் பண்ணவே படக்கூடாது, ஏன்னா அடிச்சு சாவடிக்கலாம், துன்புறுத்தலாம், பல விதமான இன்னல்களை தரா அப்படின்னு சொல்லி அவங்க மானாவும் மயிலாவும் பறவைகளாகவும் இருக்கிறாங்க. தேவர்கள்லாம் கஷ்டப்பட்டு சிவனிடத்துல முறையிடுறாங்க. சிவபெருமான் சொல்றாரு, இதுக்கெல்லாம் சீக்கிரமா ஒரு விமோசனத்தை நான் கண்டிப்பாக தருவேன், சீக்கிரமா விமோசனத்தை கண்டிப்பாக தருவேன், ஒரு திருவிளையாடல் மூலமா எல்லாம் நல்லது நடக்கும், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றாரு. சிவபெருமான் பார்க்கறாரு, எப்படா இது வந்து இந்த அசுரன் அழிக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்புறம் மகாவிஷ்ணு சொல்றாரு, தேவி பார்வதியால் மட்டும்தான் அந்த அசுரன் அழிக்க முடியும், ஏதாவது ஒரு திருவிளையாடல் பண்ணி நீங்க தான் பண்ணணும்ட்டு. சரின்னு சுவாமி சிவபெருமான் என்ன பண்றாரு, அம்மாவை கூப்பிட்டுட்டு அந்த மனசுல வந்து தடாகம் இருக்குது, அந்த தடாகத்தாண்ட இந்த தாய கட்ட வேலைன்னு சொல்லி தாய கட்ட வேலை சொல்ல இந்த அம்மா வந்து எங்களை வந்து நம்ம தோத்துருவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு சிவபெருமானோட கண்ணை மூடிடுறாங்க. சிவபெருமானோட கண்ணை மூடினதுனால இந்த பூ உலகம்லாம் இருந்து போச்சான், இந்த உலகமே இருந்து போகுது, ஏன்னா சூரியன் சந்திரம் சிவபெருமானோட கண்களா இருக்கு. அதனால கோபப்பட்டு நின்று கண்ணை திறக்கிறாரு, பார்வதி தேவிக்கு சாபம் கொடுக்குறாரு, நீ எப்ப குழந்தைத்தனமா விளையாட்டுத்தனமா வந்து நீ கண்ணை மூடி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் இருக்குல இருக்கிற மாதிரி பண்ணியும், நீ இப்பயே ஒரு 5 வயசு குழந்தைய போய் அக்னியில தோன்றி பிறந்து வளர்ந்து 16 வயசு அடைய சொல்ல நீ என்னை வந்து திரும்பி கல்யாணம் பண்ணிட்டு கைலாயத்து போறேன்னு சொல்லி சாபம் கொடுத்தான் சொல்ல. அந்த அம்மா எங்க வராங்க, அந்த சென்னை பக்கத்துல இருக்கிற மாங்காடு, சென்னை பக்கத்துல இருக்கிற மாங்காடு வனத்துல அந்த அக்னியை வந்து தவம் பண்ணிட்டே இருக்கிறாரு. யாரு குழந்தைய பிறக்கணும்ட்டு, பார்வதி தேவி ஆதிசக்தியானவரே எனக்கு குழந்தைய வரணும், அந்த குழந்தை நான் வளர்த்து நான் சிவபெருமானுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஒரு முனிவர் தவம் இருக்கிறார், தாத்தாயினி மகரிஷின்னு. அந்த யாதவ குண்டலத்துல அம்மா வந்து குழந்தைய வராங்க, பாலா திரிபுர சுந்தரியா. அந்த குழந்தைய எடுத்து தாத்தாயினின் பேர் வச்சு வளர்த்து மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்து இது பண்றாங்க. அந்த அம்மா சிவனை குறிச்சு சின்ன வயசுல இருந்தே தவம் இருக்கிறாங்க. 16 வயசு வர சொன்ன அசரியர் சொல்லு, நீங்கெல்லாம் தவம் பண்ணா உன்னோட தவம் பூர்த்தி ஆகாது, நீங்கிருந்து மேற்கு நோக்கி காஞ்சிபுரம் போய் அங்கே தவம் பண்ண, அங்கே தான் சிவபெருமான் வந்து உன்னை திருமணம் பண்ணிப்பாரு, உன்னை கைலாயத்து கழிச்சு போவாரு. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தாத்தாயினி மகரிஷி அப்பா கிட்ட சொல்லிட்டு அந்த அம்மா கம்மண்டலம் எடுத்துக்கிட்டு ருத்ராட்சி மாலை எடுத்துட்டு காஞ்சிபுரம் வராங்க. அந்த பாலாறு ஓடிக்கிட்டு இருக்கிற மாமரத்து அடியில் பார்க்குறாங்க, இந்த இடம் தான் நம்ம தவம் பண்ணுற இடம் அப்படின்னு சொல்லி அசரீ சொன்ன மாதிரி ஒரு மணலே லிங்கம் வைக்கிறாங்க. மணலே லிங்கம் மாதிரி பிடிச்சி வச்சு பிம்பாசனம் பண்ணி அங்கே இருக்கிற பூக்கள்லாம் போட்டு ஓம் நம சிவாய சிவாய நம, ஓம் நம சிவாய சிவாய நமன்னு சொல்லி தொடர்ந்து அப்படியே தளத்தில் இருக்கிறாங்க. நாரதர் பார்க்குறாரு, இதாண்டா சமயம் அப்படின்னு சொல்லி அந்த காமராசர் போய் கலகம் பண்ணுறாரு. இந்த உலகத்திலே இப்பேற்பட்ட ஒரு பேரழகான பெண்ணை நான் பார்த்ததில்லை, நீ எவ்வளோ வந்து சொல்றீங்களா, சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாக வந்து சக்கரவர்த்தியாக இருக்கலாம், இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு உன் பக்கத்தில் வந்து சக்கரவர்த்தியாக உட்கார வச்சாதான் உனக்கு சிறப்பாக இருக்குன்னு கலகம் விட்டுவோன்னு இந்த காமராசர் என்ன பண்ணுவார், உடனே விளைஞ்சி படைகளை திரட்டிட்டு வந்து அம்மா தவம் அந்த இடத்துக்கு வராது. அம்மா அழகாக தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, முன்னாடி பார்த்தா பாலர் ஓடிட்டே இருக்குது, அழகாக வந்து குயில்கள் மயில்கள்லாம் இந்த காமராசன் பார்த்துட்டு அதுவே நெருங்குதான். அம்மா எதுவும் கண்டுக்காம தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அம்மாவை போய் கை பிடிக்கலாம் அப்படின்னு போக சொல்ல நெருப்பு வளையமாக சூழ்ந்துருக்கு. அம்மா தவத்தில் இருக்கிறதுனால எவ்வளோ தெய்வீகமான சக்தி வாய்ந்த அந்த தாய் பார்வதி, அந்த தாயை சுற்றி அப்படியே அக்னி வளமாக வீசுறதுனால அவனால் கிட்ட நெருங்க முடியல. என்ன பண்ணுறான், பாலாத்தில் பெருமெல்லமாக வரலான்னு சொல்லி பாலாத்தில் ஒரு பெருமெல்லமாக மாயாஜலம் பண்ணி அவன் ஒரு வெள்ளத்தை உருவாக்குறான். அந்த வெள்ளம் அவன் மனசுல அம்மாவுக்கு தெரிஞ்சு ஏதோ நம்ம வந்து தவம் தடப்பட போகுது அப்படின்னு சொல்லி அப்போ தான் அந்த சிவலிங்கத்தை ஆலிங்கம் பண்ணி கட்டி பிடிச்சி ஓம் நமசிவாயின் சிவன் நினச்சி இது பண்ணுறாங்க. மகாவிஷ்ணுக்கு வந்து சிவபெருமான் சொல்கிறார், போய் எப்படின்னா அந்த வெள்ளத்தை தடு அப்படின்னு சொல்லி குறுக்க வந்து பாலாத்தில் படுத்துறாங்க. பள்ளி கொண்டாட்டா அதையும் மீறி வருது. திருப்பி இங்கே வந்து திருப்பார் கடலில் பட்டு அந்த வெள்ளத்தை சாந்தப்படுத்துறார் பெருமாள். என்னடா அந்த வெள்ளம் சாந்தம் பண்ணிடுச்சு, நம்மளுடைய மந்திர தந்திரமாக பழிக்கிறே அப்படின்னு சொல்லி காமராசன் திருப்பி வந்து அம்மா இடத்துல தர்மம் பண்ணுறாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. உலகத்தையே தாயானா, உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய அன்னை ஜெகன் மாதனா, நீ வந்து சாதாரண ஒரு அரக்கன் மானிடனி தெரியுதா, என்னெல்லாம் நீ திருமணம் பண்ணிக்கிறார், ஆதிசீவன் திருமணம் பண்ணுறதுதான் நான் தவம் இருக்கிறேன், ஏற்கனவே பார்வதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதை ஏற்றுக்க மாட்டேன்றான்.
சிவனையே என்ன பார்த்தா பயந்து போய் ஒளிஞ்சிருவாரு. மும்மூர்த்திலே கிட்ட வரத்துக்கு தயங்குவாங்க. தேவாதி தேவர்களாம் நடந்து செஞ்சு நான் எல்லாத்தையும் நான் வந்து என்னுடைய அரசு வந்து கட்டுப்பாடு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பண்ண உடனே அம்மன்ன சொல்றாங்க, உன நான் போர் புரிஞ்சு உன் ரத்தத்தை குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த போர் வந்து காஞ்சி கொடுத்து நடக்காம இந்த சித்தஞ்சின் இடத்துல சித்தர்கள் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க இல்லையா. இந்த பாலாத்து போதமா மானா மயிரா குயிரா பலவீனங்களா வந்து நம்ம தேவர்களும் முடிவெடுக்கணும் இந்த இடத்துல. அப்போ வந்து பாலாறு ஓடிட்டு இருந்து பின்னாடி அந்த கிளையாதான் பாலாறு பாக்குறீங்க இல்லையா, ஓடிட்டு இருந்து இந்த இடத்துல ஒரு மைதானத்துல பிரத்யங்கரா வராகி அஞ்சனா தேவி எல்லாம் கூட வந்து அம்மாவுக்கு வர அசுர படைகள்லாம் சமாளிச்சு நாலு பக்கம் நாலு விதமா வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அம்மா நடுவில் நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல காமகாசுரனோட வந்து யுத்தம் பண்ணுறாங்க. அவன் பல ரூபத்தில் மாறி மாறி வந்து யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறான். அம்மாவே களைப்பாயிட்டு எந்த ஆயுதம் எடுத்து வெட்டினாலும் அவனை வீழ்த்த முடியல. எதை செஞ்சாலும் அவன் திருப்பி உயிர் பெற்று வரான். ஒரு தலை வெட்டினா அந்த ரத்தம் பண்ணுச்சுன்னா ஒரு 100 காமகாசுரனாக உருவாக்கிடுவான். எவ்வளோ பேர் தான் வெட்டி வெட்டி தலையை முன்ன மலையை போட்டு இடுப்பில் வந்து அவன் கையெல்லாம் கட்டி ஆக்ரோஷமாக ஆவேசமாக பண்ணுறது. ஒரு கட்டத்தில் சலிப்பாகிறான். இந்த காமகாசுரன் என்ன பண்ணணும், சிவனை தானே கல்யாணம் பண்ணி போகிறேன், நான் சிவரூபத்திலே வரேன்னு சொல்லி இந்த காமகாசுரன் சிவனுடைய வேடம் தரிச்சு வரான். நமக்கு கடுமையாக கோபம் இருந்தது. அப்போ தான் அண்ணா கோவிந்தான்னு நினைக்கிறாங்க. அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாங்க, ஒரு பெண்ணுக்கு ஆயுதன்றது வந்து கத்தியோ கோடாலே கிடையாது. ஒரு பெண்ணுக்கு ஆயுதமே என்ன, நகம்தான். அந்த கூர்மையான நகம் பாதத்தில் இருக்குது. ஏன்னா நீ ஒத்த காலை ஊண்டி நீ மாமரத்துக்கு அடியில் அக்னியில் வந்து தவம் பண்ணுறதுனால எல்லா சக்தியும் உன்னோட கட்டுகிறதுல தான் இருக்குது. நீ அவனை தூக்கி போட்டு கீழே மெரிச்சு அவன் சிவரூபத்தில் வருவான், சிவன் கிடையாது. நீ அவனை தூக்கி போட்டு மெரிச்சு அவன் தொண்டையில் உன் நகத்தால் குத்தி அந்த ரத்தத்தெல்லாம் முழுமையாக உறிஞ்சிடு. அப்போ இறந்துவான். ஒரு சொத்து ரத்தம் பூமியில் பட்டால் கூட என்ன ஆகும், ஒரு கொரோனா வைரஸு ஒருத்தர் மேலே படிச்சுன்னா அவன் தும்பினவன என்ன ஆகுது, 100 பேர் பரவி, அந்த 100 பேர் 1000 பேர் பரவி, 1,00,000 பேர் பரவி, உலகம் ஃபுல்லாக பரவிட்டு இல்லையா. அந்த மாதிரி ஒரு சொட்டு ரத்தம் இருந்தால் கூட அவன் வந்து திருப்பியும் துடுவிட்டு வந்துடுவான். அதனால் அவனோட ரத்தத்தெல்லாம் முழுசாக நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த சிவரூபத்தில் வரக்கூடிய அந்த காமகாசுரனை அப்படியே தூக்கி பந்து மாதிரி சுற்றி கீழே பூமியில் போட்டு காலில் மார்பில் வச்சு அழுத்தி அந்த தொண்டையில் இருக்கிற இதை குத்தி அந்த ரத்தத்தை ஊறிடுறாங்க. அப்போ தான் அவன் அம்மா தாயே பத்திரகாளி அம்மாட்டு கத்துறான். அந்த பத்திரகாளியோட ரூபத்தில் ரௌத்ரமான ரூபத்தில் அம்மா ஆவேசம் பண்ணுறவளாக மாறிட்டாங்க. அம்மாவுடைய பாதம் அவன் மார்பில் பட்டு உடனே என்னாச்சு, அவனுக்கு புத்தி வந்துச்சு, நல்ல எண்ணம் வந்துச்சு. அம்மா நீ உலகத்தையே ரசிக்கக்கூடிய உன்னை போய் நான் அடையணும்னு நினச்சேன்னு என் தவறை மன்னிச்சிருப்பான். காம கொண்டா கொண்டா நான் சூழ்நிலை நீ அழிச்சதுனால காமாட்சின்ற பேரோடு நின்று நீ தவம் பண்ண இடத்துல மக்களுக்கு அனுகிரகம் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பலனால் அம்மனை பண்ண நான் அதை அசுரம் நினச்சிட்டு அந்த அம்மா பத்திரக்கடையாக சுற்றி இருக்கிறாங்க. சுடலில் பிணங்களை வாரி சாப்பிட்றதும் உதிரத்தை குடிக்கிறதும் ஆவேசமாக இருக்கிறாங்க. அப்போ வந்து அம்மாவுக்கு நான் வந்து அந்த பிறவியில் வந்து பால் கொடுத்து அபிஷேகம் பண்ணதுனால இந்த பிறவியில் இந்த மக்களை கலியுக மக்களை காப்பாற்றுறதுக்காக நான் வருவேன். ஆடி பொறுத்த பால அபிஷேகம் பண்ணி தீட்சை கேட்டு மக்களுடைய குறைய நான் தீர்த்து வைக்கணும்னு சொல்லி அந்த பிறவியில் எனக்கு வர முடிச்சதுனால இந்த பிறவியில் நானும் ஆடி பொறுத்துலேயே போகிறது, அம்மாவும் ஆடி பொறுத்துலேயே போகிறது. நீங்கள் முன்னாடி உட்காந்து இப்போ மக்களுடைய குறைய அம்மா தீர்த்து வச்சு அனுப்பதும் பண்ணியிருப்பாங்க. சோதனைகளும் கஷ்டங்களும் தெய்வத்துக்கே வந்துருக்குது. படவெட்டுமான வராத சோதனையா, பத்ராலயம் ஒன்று வராத சோதனையா, திரௌபதி அம்மன் வராத சோதனையா, எல்லா தெய்வங்களுமே எல்லா அசுரர்களையும் போராடி எல்லா பிரச்சனைகளும் சரி கட்டி நம்மப்பட்ட பிரச்சனை மாதிரி அவங்க படக்கூடாது, அந்த மக்களே இந்த பூவுகளை நான் காத்துறேன் அப்படின்ற ஒரு சத்தியத்தில் தான் அம்மா உட்காந்து இருக்கிறாங்க. அந்த அசுரனை அழிச்சு இடத்துல தான் நம்ம உட்காந்து இருக்கிறோம். இவ்வளோ வருஷமாக அந்த அசுரனுடைய ஒரு இது இருந்ததுனால அம்மா வந்து கழிவுத்தில் இந்த இடத்துல இந்த 2000 தான் வந்து இந்த ஆலயம் அமையணும்னு உத்தரவிட்டதுனால அம்மா வந்து இந்த உடலை அவங்களுடைய கல்வியாக ஏற்று ஒரு வடிவமாக ஏற்று எவ்வளோ மக்களுடைய குறைகளை தீர்க்க முடியாத குறை எனக்கே இது தீருமா இது தீராது அப்படின்னு நினச்சா கூட நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி எவ்வளோ பிரச்சனைகளை தீர்த்து வச்சுருக்கிறாங்க. குழந்தைய பொறுக்காதுன்னு நினச்சா கூட அவங்களுக்கு மடிப்பிச்சு கொடுத்து வரம் கொடுத்து அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. திருமணமே நடக்காதுன்றவங்க கூட வரம் கொடுத்து இது பண்ணியிருக்கிறாங்க. வாழ்க்கையில் எவ்வளோ துயரங்கள் இருக்கிறவங்களையும் அம்மா மாற்றி அனுகிரகம் பண்ணியிருக்கிறாங்க. அதோட சாட்சியாக தான் இவ்வளோ பொறுமையாக பக்தியாக இருந்து நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் பொறுமையாக இருங்க. அம்மா இப்போ வருவாங்க. ஆனந்தமாக திவா கொண்டுட்டு அம்மா ஆடி முடிச்சோடனே வரிசையாக அவங்க கணவன் மனையாக இருந்து அந்த பக்கம் வாங்க, ஆண்களாக இருந்து அந்த பக்கம் வாங்க. ஒரு நாங்கள் பெண்கள் மட்டும்தான் வந்துருக்குன்னா பெண்கள் வரிசை தெரியும் அம்மா சமாசம் வராங்க. அந்த பக்கம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அன்னதானம் சாப்பிட்டு ரோடு வந்து பயங்கரமான ஸ்பீட் ரோடு. இந்த ரோடுன்னா கண்ணுமிக்கிற நேரத்தில் ஆயிரக்கணக்கான வண்டி போகும், நூற்றுக்கணக்கான வண்டியெலாம் கிடையாது. நம்ம கிராம ரோடு கிடையாது. அதனால் பொறுமையாக சக்தின்னு சொல்லுவாங்க, பஸ் நிறுத்துவாங்க, பொறுமையாக தாண்டி கிராஸ் பண்ணி வீடு போய் பத்திரமா சேரணும். அம்மா மந்திர பேகலோ தந்திர சூரியமோ மங்கள் சந்திராதிபதியோ முதலாய் வந்த பண்டு பழி பாவங்கள் மயிலே ஒரு வினைகளோ
என் திங்களொலி என் சிவகாரியமே.
சிதானு சர்மா ஆடிப்புற ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. அம்மாவுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும், எல்லா விதமான மனங்களும் பெற்று மகிழ்ச்சியும் ஆரோக்கியமாக வாழணும்னு சொல்லி அம்மா ஆசீர்வதிக்கிறேன்.